Hi friends, welcome to my channel. So, we will talk about very useful video. So, in pregnancy time, we will talk about growth restrictions. So, we will help you in the video. So, growth restrictions like you know, baby growth வந்து சரியா நடக்காத போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து இருக்கும் சோ வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா பெண்களுமே வந்து பிஃபோர் பிரெக்னன்சியை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்களன்னா நம்ம வந்து growth restriction இருந்ததனா ஃபர்ஸ்ட் பேபியோட growth வந்து சரியா வளராது செகண்ட் வந்து பாத்தீங்களன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான திங் வந்து பாத்தீங்களன்னா மூமென்ட்ஸ் வந்து சரியா நடக்காது நெக்ஸ்ட் இன்னொன்னு பார்த்தோம்னா மே வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல இருந்து நம்மளோட பேபி வந்து இன்டராக்ட் பண்றதுக்கு வந்து ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம்னா நான் எடுத்த ஃபுட் வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சோ அது மாதிரி எல்லாம் எதனா பேசிட்டே இருந்தோம்னா பேபி வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ட் பண்ணலனாலும் அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா growth வந்து சரியா ஆகல அப்படிதா நமக்கு வந்து மீனிங் நெக்ஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்களன்னா அது வந்து டைம் எடுத்துக்கும் இன்னொன்னு சொல்ல வரேன் இன் கேஸ் நமக்கு வந்து பார்த்தோம்னா பேசின உடனே வந்து பேபி வந்து ரெஸ்பான்ட் ஆகாது அட்லீஸ்ட் வந்து 1 மந்த் இல்லனா சில குழந்தைங்க வந்து 15 டேஸ்ல இருந்தே ஆரம்பிக்கும் சில குழந்தை வந்து 1 மந்த் ஆகும் சில குழந்தை வந்து 2 மந்த்ஸ் ஆகும் பட் என்னன்னா வித்தின் 7th மந்த்துக்குள்ள நமக்கு வந்து பேபி வந்து நமக்கு வந்து அது ஒரு ஏஜ் பீரியட்னு இருக்கும் இல்லையா சோ 7th மந்த்துக்குள்ள பேபி வந்து பார்த்தோம்னா லைக் யூ நோ growth level வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் இன்னொன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா பேபியோட growth வந்து பாத்தீங்களன்னா நமக்கு வந்து லைக் யூ நோ இன்னொன்னு சொல்ல வரேன் நமக்கு வந்து பார்த்தோம்னா பேபியோட மூமென்ட்ஸ் வந்து ஆன பிறகு பேபி வந்து டிராப்பிங் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும் பேபி வந்து பார்த்தோம்னா லைக் யூ நோ எவ்வளவு வந்து உங்களோட ஹார்ட் பீட் லெவல் வந்து என்னன்னா எப்படி வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகினு இருக்கும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது லைக் பிலோ 90 அது மாதிரிலாம் வந்தால் கூட ப்ராப்ளம் ஆகும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொன்று வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சுகரும் தைராய்டு இருந்ததுனாக்கா பேபியோட க்ரோத் லெவல் மேலே வந்து டிபெண்ட் ஆகும் ஸோ அது அதை பற்றி தான் டாக்டர்ஸ் வந்து ரெஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறது டயட் பிளான் வந்து கொடுக்குறது இது மாதிரி லைக் சில இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் பிக் ஆகும் எஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா சுகர் கண்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன்ஸு ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப குவிக்காக வந்து நடக்கும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் வந்து எடுக்கிறதும் சரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தடுக்கிறதுக்கு ஸோ எது மாதிரி ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி நம்ம எடுக்கிற ஃபுட் மேலே நாட் ஓன்லி நம்ம நல்லா வாக்கிங் பண்ணோம் அது மேலே எல்லாம் இல்லை எதனா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிச்சுன்னா கூட அது வந்து இப்போ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாக்கா பேபிக்கு வந்து ஸோ குவிக்காக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் எஸ்பெஷலி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக எடுக்கணும் அது வித்தவுட் டாக்டர் பர்மிஷன் எல்லாமே எதுவுமே எடுக்க போகாதீங்க ஸோ அதுக்கு தான் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகாது ஸோ ப்ரெக்னென்சி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப குவிக்காக நடக்கும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப வந்து லைக் நம்மளோட ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரி டைம் யூரின் போகும்போது வாஷ் பண்ணிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிகாஸ் சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் வாஷ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது பிகாஸ் என்னென்னா இன்கேஸ் நம்ம வந்து ஆஃபீஸ் போயிருக்கோம் நம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க இன்னொருத்தர் வந்து சில பேர் வந்து பீரியட்ஸ் ஆகிருப்பாங்க ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சில பேருக்கு ரொம்ப குவிக்காக வந்து நடக்கும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி மேலே எஃபெக்ட் ஆகிற சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ இன்னொன்று சொல்ல வரமே நம்மளோட ஃபுட்டு ஹேபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கிறது ஸோ அதெல்லாம் எடுத்துமனா கூட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வரமுன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய வந்து சாப்பிட்றது அப்புறம் மைதா வந்து நிறைய சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு வந்து சாப்பிட்றதோ ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னாக்கா அது வந்து பேபி மேலே வந்து எஃபெக்ட் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்களா அது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் டயட் பிளான் வந்து கரெக்டாக இருக்கணும் நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடிடேஷன் வந்து கரெக்டாக பண்ணணும் ஸோ சில பேர் வந்து பார்த்தோன்னா நார்மல் டெலிவரி பண்ணோம் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வீட்டு வேலைலாம் நானே பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பட் என்ன நார்மல் டெலிவரி ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ தான் வீட்டு வேலை பண்ணாலும் பேபிக்காக கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி நம்மளுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து பார்த்தோம்னா நம்ம டாக்டரே வந்து கேட்டாங்கன்னா டாக்டரே வந்து லைக் அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ எது மாதிரி மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இன்னொன்று சொல்ல வரோம்னா சன்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளோட பாடி மேலே வெய்யறது ஸோ அது வந்து நேச்சுரலாக வந்து வர டி விட்டமின் ஸோ அது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜிஸும் வராது பேபிக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றதே தடுக்கும் ஸோ அது வந்து பார்த்தோம்னா டெய்லி பேஸஸில் வெயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா
சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, வெயில் பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா பர்பஸாக போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வெயில் இருக்கிற டைம்ல வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நெளிது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஸ்வரி.